தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, பாராமெடிக்கல் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா மாணவர்களும் வந்து எப்போ எப்போன்னு சொல்லி கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிற பர்சன் வித் டிசபிள் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங். இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற லிஸ்ட்டு வெப்சைட்லேயே வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே. அந்த லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் இந்த இதில் வந்து கலந்துக்க முடியும் ஸ்பெஷல் கேட்டகரியில். ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் இது எல்லாமே வந்து 21ஆம் தேதி ஆரம்பித்து 22ஆம் தேதியே முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ரிசல்ட் 23ஆம் தேதி வெளியே வருது. இப்போ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 24ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த 24ஆம் தேதியே ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்குன்னு கிடையாது. அந்த வெப்சைட்டில் யார் யார் பேர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்சன்ஸ், அதுதான் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட், அவங்க தான் வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக வந்து ஜென்ரல் கேட்டகரி. பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 2 கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க, 2 ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு பேர் வைக்காமல் ரவுண்ட் 1 A, ரவுண்ட் 1 B அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த ரவுண்ட் 1 A அப்படின்னு சொன்னால், 24ஆம் தேதி ஆரம்பித்து 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட்டும் பண்ணிடலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அந்த சாய்ஸை லாக்கும் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து இதனுடைய ரிசல்ட் எப்போ நமக்கு வருதுன்னா 28ஆம் தேதி ரிசல்ட் வருது. அதுக்கப்புறமா நமக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறது 29ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிக்கலாம். காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுற டைம் அக்டோபர் 10ஆம் தேதி. ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கும் அதே 10ஆம் தேதி தான் டவுன்லோட் பண்ணணும். ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 1வது ரேங்க்லேருந்து 11380 இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்துடுறாங்க, அதாவது ரவுண்ட் 1 A. ஸோ இவங்களோட டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 170லேருந்து 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 1 B இவங்க வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி அக்டோபருக்குள்ளே வந்து சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங்லாம் பண்ணிக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்குள்ளே முடிச்சுக்கணும். இவங்களோட ரிசல்ட் வந்து அக்டோபர் 3ஆம் தேதி வெளியே வருது. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரும் 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதியே வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரும் எடுத்துக்க முடியும். காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது அதே 10ஆம் தேதி. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரியிலேருந்து ஜென்ரல் கேட்டகரி வரைக்குமே அக்டோபர் 10ஆம் தேதியோடு வந்து அவங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற டைம் முடிஞ்சிடுது எல்லாருக்குமே. ஸோ இந்த 2வது ரவுண்ட் 1 B செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11381லேருந்து 28583 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இவங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 169.97 இருக்கிறவங்க கலந்துக்க முடியும். ஸோ இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். என்னென்னா, 250 ரூபாய் வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு பே பண்ணணும், இது வந்து நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது, சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கல்லூரியை தேர்வு செய்யும்போதும் வந்து நீங்கள் இடங்களை தேர்வு செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அதேபோல் மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு படிப்புகளுக்கும் இடங்கள் வந்து அந்தந்த கல்லூரிகளோட வெப்சைட்டில் வந்து வெளியிடுவாங்க, அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து எதற்குமே பொறுப்பேற்காது. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இன்டர்நெட் சரியாக இல்லை, சரியாக பண்ண முடியல, நான் சில தவறுகள் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த வகையில் வந்து கமிட்டி வந்து பொறுப்பாகாது அப்படின்றாங்க. ரெண்டாவது, மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்பில் எல்லாமே வந்து இணையதள கலந்தாய்வு மூலமாக தான் வந்து நமக்கு தரவரிசையின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு எப்பயுமே நடைபெறும்ன்றாங்க. தரவரிசை அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் படி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே எப்படி பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணுன்றது எல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சொல்ல போகிறது தான், முதல் கட்ட இணையதள கலந்தாய்வில் பதிவு செய்யாதவர்கள், அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க யாருமே வந்து அடுத்த கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேபோல் முதல் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்ட தவறியவர்கள் வந்து சேர்க்கைக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்றாங்க. ஸோ அது ஒன்று. இருந்தாலும் ஏதோ சில முக்கியமான காரணங்களால் அவங்களால ஃபஸ்ட்டு ரவுண்டில் கலந்துக்க முடியலன்னா அடுத்த கட்ட கலந்தாய்வில் அவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ராப்பர் ரீசன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இதுதான் மெயினான விஷயம் இப்போ சொன்னது. அதே போல் இணையதள கலந்தாய்வில் நீங்கள் ஒரு முறை உங்களுடைய விருப்ப கல்லூரிகள் பாடப்பிரிவுகளை உறுதி செய்து விட்டால், அதாவது சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது, மாற்ற முடியாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து பாருங்கள். இந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. முக்கியமாக காலேஜில் போய் சேரும்பொழுது நீங்கள்
உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களுடைய டிசி, மார்க் ஷீட்டு என்னென்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் டோட்டலாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய் காலேஜில் சப்மிட் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில ஜெராக்ஸ் மட்டும் தேவைப்படும். அது என்னென்னது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ளை பண்ணும்பொழுது ஸோ ரெண்டாவது கவுன்சிலிங் வந்து இப்போ நமக்கு கொடுத்தாச்சு. இந்த கவுன்சிலிங் வந்து கரெக்டாக அந்தந்த டைமில் ஆன் டைமில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.